Good morning. I am pleased to welcome you to this video. If this lesson is useful to you, you can subscribe to the channel for more teaching videos. Today we will study about the linking words. இன்றைக்கு நாங்கள் பார்க்க படிக்க போற விடயம் இணைப்பு சொற்கள். இணைப்பு சொற்களை பயன்படுத்தி எவ்வாறு வசனங்களை உருவாக்குவது. லிங்கிங் வேர்ட்ஸ், இணைக்கும் சொற்கள். ஹவ்எவர், எனினும், எப்படி இருப்பினும். Kumar is a sweet vendor. Kumar ஒரு இனிப்பு வியாபாரி அல்லது இனிமையான வியாபாரி என்ற கருத்தும் இருக்கலாம். Kumar is a sweet vendor. Confectioner. Kumar is a sweet vendor. அவர் ஒரு இனிப்பு பண்டங்கள் விற்கும் ஒரு வியாபாரி. However, எப்படி இருப்பினும், எனினும், he managed to educate his children successfully. எப்படி இருப்பினும், அவர் அவற்ற பிள்ளைகளை வெற்றிகரமாக அவற்ற பிள்ளைகளை வெற்றிகரமாய் படிப்பித்தார், படிப்பிக்க மேனேஜ் பண்ணினார். சோ ஹவ்எவர் இங்க ஒரு இணைப்பு சொல்லாய் வந்திருக்குது. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். As a result, அதன் விளைவாக, the government has closed the schools. அரசாங்கம் பாடசாலைகளை மூடி இருக்கின்றது. As a result, அதன் விளைவாக, many children have lost their school education. பல பிள்ளைகள் அவர்களுடைய பாடசாலை கல்வியை இழந்திருக்கின்றார்கள். So, now we have seen two linking words. இரண்டு இணைப்பு சொற்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். However, as a result, இவ்வாறான லிங்கிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வாறு இரண்டு வசனங்களை இணைத்து கொள்ளுறது, ஒவ்வாறு இரண்டு ஐடியாஸை இணைத்து கொள்ளுறது, ஒவ்வாறு நாங்கள் மேல சொல்லப்பட்ட விடயத்திற்கும் பிறகு சொல்ல போற விடயத்திற்கும் ஒவ்வாறு இணைப்பை ஏற்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு உதாரணம். On the other hand, மறுபுறம், the government has banned certain items for importation. Importation சொன்னா இறக்குமதி. இறக்குமதிக்காக அரசாங்கம் சில பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு தடையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பேன் பண்ணிறதுன்றா தடையை ஏற்படுத்துறது. ஹாஸ் பேண்ட்ன்றா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கின்றது. கவர்மெண்ட் வந்து தடையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆன் தி அதர் ஹேண்ட், மறுபுறம், இட் அண்ட் கவர்மெண்ட், இட் என்கரேஜஸ் டு ப்ரொடியூஸ் தெம் லோக்கலி. இட் என்கரேஜஸ் த பீப்புள். பீப்புளை என்கரேஜ் பண்ணினா கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுது. இட் என்கரேஜஸ் த பீப்புள் டு ப்ரொடியூஸ் தெம் லோக்கலி. உள்ளூரிலேயே உற்பத்தி செய்யறதுக்கு என்கரேஜ் பண்ணினோம். ஆன் தி அதர் ஹேண்ட், மறுபுறம், சிமிலர்லி, இதே போல், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் நியூமரஸ் ப்ராப்ளம்ஸ் ரிகார்டிங் ஆன்லைன் எஜுகேஷன். மாணவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். ஆன்லைன் கல்வி சம்பந்தமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். சிமிலர்லி, அதே போல் அல்லது இதே போல், டீச்சர்ஸ் டூ ஃபேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ் இன் டெலிவரிங் தேர் லெசன்ஸ் யூசிங் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆசிரியர்களும் கூட அவ்வாறான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோ ஐ அட்வைஸ் யூ டு டூ மோர் ப்ராக்டிசஸ் டு என்ஹான்ஸ் யுவர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு மேலே தரப்பட்ட உதாரணங்களை வைத்துக்கொண்டு மேலும் பல வசனங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும்.
If this lesson is useful to you, you can subscribe the channel for more teaching videos. Thank you.